தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. இன்னைக்கு ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய ஒரு செட்டிநாடு பலகாரம் தான் பார்க்க போகிறோம். ஈஸியான பலகாரம், எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சரிசி 1/2 கப், உளுந்து 1/2 கப். இதில் தண்ணீர் விட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கு பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுக்கணும். நிறைய அளவுகள் போட்டிங்க அப்படின்னா கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசி இருந்து போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லா வரும். மாவு இந்த திக்னஸில் அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் திக்காகவே இருக்கணும். மாவில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சீயத்துக்கு தேவையான மசாலா வதக்கி எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் உளுந்து, பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கியது 1, பச்சை மிளகாய் 2 சின்னதாக வெட்டியது, கருவேப்பிலை கொஞ்சம். இதை 2 நிமிஷம் வதக்கி விடணும். வெங்காயம் பாதி அளவு வதங்கிடுச்சு. கடைசியாக தேங்காய் துருவல் 1 டேபிள்ஸ்பூன் அளவு. 1 பரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வதக்கின மசாலாவை மாவில் சேர்த்து கலந்து விடணும். பொரிக்க எண்ணெய் காய வச்சுருக்கோம். ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். இது வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக வரும். லேசாக ப்ரௌன் நிறம் வரும்போது எடுத்துடலாம். இந்த ஈஸியான செட்டிநாடு பலகாரம் செஞ்சு பாருங்கள். நன்றி.